இப்ப நம்ம வந்து அந்த ஈரோடு சேர்க்கிறோம் பைனாமியல் தேரம் சொல்றோம் இல்லையா, அதுல 11th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் 5.1 பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கிறோம். பொது உறுப்பு இல்லையா, பொது உறுப்பு பார்க்கலாம் ஞாபகம் இருக்கா, போன வீடியோல பார்த்தோம். போன வீடியோல பொது உறுப்பு பார்க்குறப்ப என்ன நம்ம எழுதணும், டிஆர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு தானே இருக்கும்பர், டிஆர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு என்சிஆர். அதுக்கப்புறம் என்ன வரும், எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் தென் என் பவர் ஆர். இப்போ இதை நீங்கள் மைனஸ் வச்சுருந்தாலும் இந்த சம் வந்து நம்ம போட முடியும். இப்போ நமக்கு என் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு, ஆர். இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் தென் ஏ அப்படிங்கிற இடத்துல மைனஸ் 1/x³, ஏ அப்படிங்கிற இடத்துல மைனஸ் 1/x³. ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நவ் வி சப்ஸ்டிட்யூட், ஸோ டி ஆர் பிளஸ் 1 இல்லையா. அப்போ என் சி ஆர், என்னுக்கு என்ன 6, ஆர் ஆர் வந்து தெரியாது, ஆர் வந்து யூ வாண்ட் 5. அப்போ 10 சி இதுல மைனஸ் நம்ம வெளியில எடுத்துடலாம், மைனஸ் 1 ஹோல் பவர் ஆர். அப்புறமா அது என்னென்ன ஆர் என்னன்னு பார்த்துக்கலாம். தென் இந்த கியூ 3 இருக்கா, 3 பவர் 4, நியூமரேட்டர் போறப்ப என்ன ஆகும், மைனஸ் ஆயிரம், டினாமினேட்டர்ல பிளஸ் இருக்கு, 1/x³ ஆர். இந்த ஆர் உள்ள கொண்டு வரேன், இது நியூமரேட்டர் போறப்ப எக்ஸ் பவர் என்ன மைனஸ் 3 ஆர். ஸோ இதை பை எக்ஸ் பவர் மைனஸ் 3 ஆர். ஸோ 60 ஆர், எக்ஸ் பவர் 12-2 ஆர் மைனஸ் 5 ஆர் தென் மைனஸ் 1 ஓவர் பவர் ஆர். ஸோ திஸ் யூ ரைட் டேர் 12-, இங்கே 2 ஆர் மைனஸ் ஒன்று, இங்கே 3 ஆர் இருக்குமா, ஸோ திஸ் இஸ் 12-5 ஆர். இந்த இடத்துல இந்த மைனஸ் 1 ஓவர் பவர் ஆர் வந்து யூ ரைட் ஆர் டேர். இப்போ இந்த டி ஆர் பிளஸ் 1 அப்படியே இருக்கணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வி வாண்ட் டு ஃபைண்ட் the coefficient of x power 6, yeah. So x power 6 அப்படிங்கறப்போ இந்த டேர்ம் இருக்குல்லையா, இது அப்படியே x power 6 க்கு நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஏன்னா இதோட கெடு என்ன, நம்ம இதுவும் இது 60 ஆ இருந்தால் இது ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணி நம்ம கெடுல வந்து தொடர்ந்துடும். ஸோ ஈக்குவேட் x power 12-5 ஆர் டு x power 6 க்கு ஈக்குவல் பண்ணும். அப்போ என்ன ஆகும், ஸோ 12-5 ஆர் ஈக்குவல் டு திஸ், மைனஸ் 5 இதில் பண்ணதுன்னா ப்ளஸ் 5, ஸோ 12-6 தட் இஸ் 6/5 ஈக்குவல் டு ஆர். பட் தட் இஸ் நாட் வேல்யூ, ஆர் அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக ஹோல் நம்பராக கிடைக்கணும், ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து வராது. ஸோ திஸ் இஸ் நாட் வேல்யூ, இது வந்து வேல்யூ அல்ல, இது வந்து சாத்தியம் அல்ல, டஸ் நாட் எக்ஸிஸ்ட், சாத்தியம் அல்ல, சாத்தியம் அல்ல இல்லையா. அப்போ இந்த ஆர் வேல்யூ வந்து எப்போ சிக்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அந்த டேர்ம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி எழுதும். அடுத்து நமக்கு என்ன வந்துருக்கு, எக்ஸ் பவர் 2, எஸ்பவர் 2 அப்போ இதே இருக்கவங்க அப்படியே எஸ்பவர் 2 நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஸோ இங்கே 12-5 ஆர் ஈக்குவல் டு எஸ்பயர், ஸோ இட் இம்ப்ளைஸ் 12-5 ஆர் ஈக்குவல் டு 12, மைனஸ் 5 இருக்கணும்னா ப்ளஸ் 5, ஸோ 12-2 10 இல்லையா, ஸோ 5 ஆர் ஈக்குவல் டு 10 இட் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு 2.
மத்தவங்க இதுல சப்ஸ்டிட் பண்றா, இதுல வந்து சப்ஸ்டிட் பண்ணு. சொல்றது யூ கேன் ரைட் சி, இங்க ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், டூ பிளஸ் ஒன் ஈக்குவல் டு சிக்ஸ் சி ஆர். ஆர் போது என்ன கண்டுபிடிச்சோம், டூ. தென் இது வந்து எக்ஸ் பவர் இங்கே வரும் டூ, ஆர் ஈக்குவல் டூங்கிறப்போ ஃபைவ் பிளஸ் டென் தென் டூ. இந்த இடத்துல மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஆர் நம்ம என்ன போட்டுணும், ஸோ மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுறது என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும் இல்லையா. இது அப்படியே வந்து ப்ளஸ் ஆயிடும், ஸோ வந்து சிக்ஸ்டி டூ மட்டும்தான் இருக்கும். தேர்ஃபோர் இங்கே கெழு, இதோட கெழு மட்டும் எடுக்கிறோம். கெழுங்கிறப்போ இந்த நம்பரும் இதையும் எடுக்கிறோம், இது வந்து ப்ளஸ் ஆயிடும், ஸோ சிக்ஸ்டி டூ மட்டும் எடுக்கிறோம். ஸோ சிக்ஸ்டி டூ, சிக்ஸ்டி டூ எப்படி எடுக்கிறோம், சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் பை டூ இன்ட்டு ஒன். இது வீடியோ தெரியாது, ஸோ இந்த இடத்துல நான் எழுதுறேன். எதோட கெழு நம்ம எழுதுறோம், எக்ஸ் ஸ்கொயரு கெழு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயரின் கெழு சிக்ஸ்டி டூ. திஸ் இஸ் நத்திங் பட் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் பை டூ இன்ட்டு ஒன், ஸோ திஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன். ஸோ வி செட் த ஆன்சர் ஃபார் திஸ், இது கரெக்டு. இட் இஸ் வெரி வெரி ஈஸி தான், வழக்கமாக சொல்கிற அதே தான் இல்லையா. இங்கே வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ வர்றதுனால டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இங்கே வந்து ஆன்சர் வந்து ஃபிஃப்டி. நீங்கள் நார்மலாக ஞாபகம் வந்துட்டு பி ஆர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம் வந்து ஃபாலோ பண்ண முடியும். பட் இஃப் யூ நோ திஸ் ஃபார்முலா வெரி வெல் மீன்ஸ் யூ கேன் அட்டெம்ப்ட் திஸ் ப்ராப்ளம். தேங்க்ஸ்.